Hey! Hey, hey! 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 Hello? Hey! 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 அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்னேக்ஸ் அக்கா. ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் இந்த பாம்பு 80க்கு மேற்பட்ட முட்டைகள் இட்டு இந்த பாம்பு அந்த முட்டை மேலே படுத்துருக்குது. ஸோ என்ன வகை பாம்பு இது? விசப்பாம்பா விசமட்ட பாம்பா தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஒரு அருமையான ஒரு வீடியோ இது உங்களுக்காக. என்னென்னா, இந்த பாம்பு பார்த்தீங்களா அவ்வளோ முட்டைகள் இட்டுருக்குது. ஸோ நான் சரியாக எண்ணி பார்க்கும்போது 84 முட்டை வந்துச்சு, ஆனால் அதுக்கு மேலே இருந்திருக்குது. ஸோ நான் கவனிக்காம விட்டுட்டேன். ஸோ பாம்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இந்தமாரி இடங்கள்லாம் பாம்புகள் முட்டையிட்டு தஞ்சம் கொண்டுக்கிறது. ஸோ அதான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து நம்ம ஒரு வீடை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம், வருட கணக்கில் அதாவது மாதக்கணக்கிலையும் வருட கணக்கிலையும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம எப்போயுமே சோதித்து பார்த்து தான் ஸோ வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்ம வீட்லேயே ஒரு பகுதி வந்து சில பேர்லாம் ஒரு பகுதி யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அதாவது அதிகமான இடம் இருக்குது, காலி இடம் இருக்குது, ஸோ அந்த பகுதி யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்தமாரி இடத்துல இந்த பெரிய பாம்புகள்லாம் வந்து ஸோ முட்டையிட்டு தஞ்சம் கொண்டுக்கிறது. ஸோ நம்ம எப்போயுமே கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள், ஒரு அருமையான வீடியோ. இந்த பாம்பு சர்வசாதாரணமாக 80க்கு மேற்பட்ட முட்டைகளை இட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பாம்புகளை பற்றி புது புது வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். பாம்பு பாத்தீங்களா? பாம்பு இருக்கா? என்ன கலர் இருக்கா? குட்டியா பெருசா இருந்துச்சுங்களா? அதனால வெள்ளி கலர் நினைக்கிறேன். வேற சொல்லு வீடியோ அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நல்லா பாம்பு இருக்கு, இப்படி இருந்து பாத்துக்க. ரசமலா பாம்பு பின்ன நகிதுண்ணே எப்படின்னு தூக்குண்ணே தூக்கு சிலாப் தனியாக தூக்கிடுங்க. சரி தூக்குங்க, தூக்கு தனியாக தனியாக தூக்கிறேன். சரிங்க.
போய் அந்த இதுல சின்ன வீட்டு போய் பெரிய வீட்டு பெரிய வீடு பெரிய வீட்டு சாப்பிடாம கிடக்குங்க கம்பி தம்பி பெரிய வழி தான் அப்படியே உடனே தான் இருக்குமா
வந்து பாப்பன இந்த தோடி எடுத்துட்டு அவன் எப்படி பாக்கலாம் சரிங்களா. ஒரு எனக்கு வட்டப்பட்டி ஏதோ ஒரு வாலி சின்ன வட்டப்பட்டி இல்லாத வாலி கொடுங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று 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 இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தி எட்டு எழுபத்தொம்பது எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு முட்டை எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஆனால் சைஸ் சிறுசாக இருக்குது பாம்பு கிட்டமே சைஸ் இல்லை பார்த்தியா பாம்பு நீளமாக இருக்கணும் பாம்பு நீளமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பாம்பு பாம்பு சைஸ் நீளம் சைஸ் நீளம் இது போதும் இதை காட்டி பெருசு இருக்குமா இந்த காட்டி ரெண்டு பெருசு இருக்குமா அப்படியே முட்டை எல்லாம் எண்ணிக்கிங்க சந்தேகம் இருந்தால் மொத்தம் 84 முட்டை இருக்குது. ஆமாம் 84 தண்ணீர் பாம்பு கீழ் பேக்கு. ஆமாம் தண்ணீர் பாம்பு நிறைய வகை இருக்குது. இது தண்ணீர் பாம்பு இப்போ இதோட முட்டை வந்து தண்ணீர் பாம்பு நல்லா பெரிய பாம்பு தான் அது. ஆ பிடிச்சி பெருசு தாயை தான். ஆமாம் அழகாக்காது முட்டையை பாதுகாத்து கொஞ்ச நாள் அங்கேயே படுத்து கிடக்கும் பெருசு இல்லை. சரி நம்ம இதில் வச்சுக்கிறேன் ரொம்ப இதை கட்டி மகளம் வந்து நல்லா இருக்கும் பார்த்தேன். இதில் தான் இருந்திருக்குது முட்டை இதெல்லாம் நீண்ட நாட்களாக வாழ்ந்துருக்குது. சரி அங்கேயே தோல் உரிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னொரு இதுலேயே இன்னொரு டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல பாம்பு மட்டும்தான் தோல் உரிக்கும் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா பாம்புமே தோல் உரிக்கும். ஸோ அதில் தோல் தான் இது இதோட தண்ணீர் பாம்பு தோல் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ வடகாந்து காண்போம் சரிலாம் பார்த்தெல்லாம் சொல்லுவாங்க சட்டை தோல் குறைச்சலாமே வந்து எல்லாமே நல்ல பாம்பு மட்டும் தோல் உரைக்கும் மற்ற பாம்பு தோல் உரிக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இல்லை அனைத்து பாம்புகளும் தோல் உரிக்கும். பாம்பு இனங்கள் அனைத்துமே வந்து இந்தமாரி தோல் உரிக்கும். எதற்காக அப்படின்னா ஸோ வளர்ச்சி ஆக வந்து இந்தமாரி தோல் உரிக்கும் போது பாம்பு வந்து பெரிய வளர்ச்சி ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுபோல் வந்து நம்ம வந்து உடம்பு சுத்தப்படுத்தி குளிப்போம் சோப் போட்டு குளிக்கிறோம் சுத்தப்படுத்துகிறோம். ஸோ பாம்புகளுக்கு வந்து அது உடம்பு சுத்தப்படுத்துறதுக்காக அது தோல் உரித்து அது உடம்பை வந்து சுத்தப்படுத்திக்கிறது அதுவும் வளர்ச்சிக்காகவும் இந்தமாரி நடக்குது இந்த தோல் உரிப்பு. ஸோ இன்றைக்கி அருமையான ரெஸ்கியூ. ஸோ கீழ் பேக்கு அதாவது தண்ணீர் பாம்பு. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லையும் பாம்புகள் முட்டை எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஏற்கனவே வந்து ராட்ஸ் இன்றைக்கி போட்டிருந்தேன் ஒரு ஸ்கூல் வளாகத்தில் செங்கல் கப்பியில் முட்டை எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து கீழ் பேக் அதாவது தண்ணீர் பாம்பு முட்டை. ஸோ இந்தமாரி இடங்கள்லையும் பாம்புகள் முட்டை எடுக்குது. அதான் சொல்கிறேன் எப்போயுமே வந்து நம்ம வீடை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம சேகரித்து அதாவது பார்த்து அனைத்து பொருளையும் சேகரித்து வச்ச பொருளை சோதித்து பார்த்து ஸோ நம்ம வந்து கையாண்டோம் அப்படின்னா இந்தமாரி பாம்புகள் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். இந்தமாரி இடங்களும் பாம்புகள் இருக்குது. ஸோ இந்த பாம்பு இந்த வீடை ரொம்ப நாள் யூஸ் பண்ண வந்தீங்களா? ஆ யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க. ஆ ஸோ இந்த வீடு வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணனால இந்த பாம்பு வந்து தஞ்சாங்க விட்டு இங்கே வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ணலையா? சரி சரி. ஸோ இந்த ஐயாவோட வீடு தான். ஸோ இவர் தான் வந்து நம்மளுக்கு தகவல் கொடுத்தாரு. ஸோ ஐயா தான் தகவல் கொடுத்தாரு ஐயாவோட வீடு. ஸோ நீண்ட நாட்களாக யூஸ் பண்ணனால அதாவது நீண்ட வருடம் அதாவது ஒரு வருடம் ஆ அந்த அட்டை போங்க. அதனால முட்டை வந்து ஒட்டி விட்டே இருக்கும் சேர்க்கலாம இருக்கும். நம்ம கோழி முட்டை மாதிரி தான் கோழி எடுத்து தனியா முட்டை எடுத்து கரு கலந்து போறீங்களா அந்த மாதிரி வந்து செட்டா அது அசையாம இருக்கும். சூப்பர்ங்க அசையாம இருக்கும். அப்படியே
பட்டர்ஃப்ளை.